அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஸ்டார் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்பவே டேஸ்டான ரெசிபி. இது வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம சாம்பார் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி எந்த ரைஸ் கூட வேணாலும் எடுத்துக்கலாம், ரொம்பவே வித்தியாசமாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் ஒன்று எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த உள்ள திக்னஸ் இருந்தால் போதும். ஆனால் ரொம்ப திக்காக இருந்தாலும் வேகாது, ரொம்ப மெல்லிசாக இருந்தால் கரிஞ்சிரும். இப்போது இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நான் வந்து கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கடலை மாவு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அப்புறம் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஒரு 1/2 லெமனில் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து அந்த கத்திரிக்காயில் அந்த மசாலா வந்து நல்லா ஒட்டியிருக்கும். அப்புறம் இது பத்தாது, ஆயில் பத்தாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பிரெட்டு கூட வச்சு சாப்பிட்டாலுமே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா எல்லாம் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். நல்லா 2 சைடும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மீதி கத்திரிக்காய் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், மசாலா வந்து ஃபுல்லாக 2 பக்கமும் அப்ளை ஆகிருக்கு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம பொரிச்சுக்கலாம். அப்போ தான் மசாலா வந்து நல்லா பிடிச்சிருக்கும். இப்போது மசாலா ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கடைசியாக வெள்ளை எள்ளு தூவிக்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிடும் போதும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது ஃபுல்லாக வெள்ளை எள்ளு தூவிக்கலாம். இது வந்து நம்ம மசாலா எல்லாமே அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம தூணோன்னா அந்த எள்ளு வந்து தனியாக நமக்கு ஒயிட் கலரில் நல்லா மேலே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம கடைசியாக வெள்ளை தூவிக்கிறோம். இது ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு 1/2 ஹவர் ஆகிடுச்சு, மசாலா எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை பொறிச்சு எடுத்துடலாம். இதை பொறிக்கிறதுக்காக ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு நல்லா காஞ்ச உடனே ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகினோடனே நம்ம வந்து பெரட்டி வச்ச கத்திரிக்காயை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். இல்லாட்டி மசாலா ஃபுல்லுமே கருகிடும், அதனால் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சுக்கலாம். இது வந்து ரொம்பவே டேஸ்டான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து சாம்பார் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஃப்ரைட் ரைஸ்க்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது இது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக வந்துருச்சு. இது நம்ம நான்ஸ்டிக் தவாவில் வச்சுருந்தோன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் நமக்கு அப்படியே கிடைக்கும். மசாலா எல்லாமே கொஞ்சம் கூட ஒட்டாமல் கிடச்சிரும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா சூப்பராக வெந்துருச்சு, எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வந்து இது 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். வாவ், சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் வந்து செம்ம டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. மேலேயும் நான் வெள்ளை எள்ளு லைட்டாக தூவிக்கிறேன், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் ஸ்டார் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.